வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமாக 53வது நாளுக்கான வீடியோங்க. பல சகோதரர்கள் எப்போதும் போல் கேள்விகள் நிறைய கேட்டிருக்கீங்க. அப்புறம் நான் இன்னொன்று சகோதரர்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது வந்து ஒரு ஒரு நாளும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம், அது பெரிய வீடியோவாக இருந்துச்சுன்னு வைங்களேன், பல ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஒன்று பவர் ப்ராப்ளம் வரும், ஒன்று இல்லை அப்லோடில் ப்ராப்ளம் வரும், இல்லை யூடியூப் சர்வர் ஏதோ சின்ன சின்ன சிக்கல்கள் மாறி மாறி. ஏன்னா இது ப்ரீ பிளான் பண்ணி அடுத்த வாரத்துக்கான வீடியோவை நம்ம இன்றைக்கி போட்டு வைக்க முடியாது. மற்ற சேனல்ஸ் மாதிரி நம்ம இப்போது ஒரு 2-3 மாதத்துக்கு சேர்த்து ஒரு 10 நாளுக்குள்ளேயே வீடியோ ரெடி பண்ணலான்னாலும் முடியாது. ஏன்னா அன்றைக்கு அன்றைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அந்தந்த நாட்களுக்கான சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தால் சமாளிக்கணும் ஆச்சுங்களா. ஆகவே பார்த்தீங்கன்னா நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் 12 மணிக்கு மேலே பப்ளிஷ் ஆச்சு. அப்புறம் ஒரு கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகும்போது நம்ம 7 மணிக்கே கூட போட்டு விட்டுறோம். நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, இந்த நிமிடம் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு வாழணும் ஆச்சுங்களா. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன் இதை நம்பியே நம்ம பிரம்மச்சரியத்தில் இருக்கக்கூடாது. நான் சேனலில் வந்தாலும் வராட்டியும், புரிஞ்சுங்களா, நானும் மனிதன் தான் இல்லைங்களா, வராட்டியும் உங்கள் தமிழ் சமுதாயம் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறத விட்டுறக்கூடாது ஆச்சுங்களா. எப்போதும் பிரம்மச்சரியத்தில் மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா அதுதான் நம்முடைய சிவமே ஆச்சுங்களா. ஒரு ஒரு சொட்டு விந்து சக்தியில் கோடான கோடி மனித உயிர் அணுக்கள், நம்ம விதைகள், நம்ம வாரிசுகள். அப்புறம் அண்டத்தில் சிவமாக இருப்பவன் பிண்டத்தில் உயிர் அணுக்களாக இருக்கிறான் ஆச்சுங்களா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லி குழப்பி ஜாதி மதம் இனம் அது இது என்ன வேண்டுமானாலும் சொல்லி குழப்பி அடித்து மனித சமுதாயம் தன்னுடைய ஆற்றலை வெளித்தள்ளி பலவீனப்படுத்த முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் எந்த ஆற்றலும் வெளியில் கிடையாது, நமக்குள்ளதான் இருக்குது ஆச்சுங்களா. வெளியில் இருக்கிறத நம்ம கன்சியூம் பண்ணி ஆற்றலாக மாற்றி நமக்குள்ளாக நாம் வச்சுருக்கணும். நமக்குள்ளாக எவ்வளவுக்கு எவ்வளவு நிலைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ இந்த பிறவியின் பயன் ஆச்சுங்களா நம்மளால் அடைய முடியும். ஆகவே சகோதரர்களே, வெளியில் இருக்கும் விஷயம் ஆற்றல் விரயம், உள்ளுக்குள்ளே தான் ஆற்றல் நம்ம சேமிக்க முடியும். பெரும்பாலும் சகோதரர்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் தியானம் பழகிக்கிறது, நம்ம இலவச பயிற்சியெல்லாம் கொடுத்துட்ருக்க அதிலெல்லாம் கலந்து கொள்ளுங்க. அப்புறம் 1000 நாள் சேலஞ்சில் டெலிகிராமில் சகோதரர்கள் 100 பேர்கிட்ட கிட்டத்தட்ட 70-80 பேர்கிட்ட வந்துட்டீங்க. என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள் இதுதானுங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேராச்சு ஒரு 1000 நாட்களை கடந்துடணும் அப்படின்ட்டு. அதுக்கும் வேகமாக போயிட்டுருக்குறோம் சகோதரர்கள். பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக மன உறுதியோடு இருக்கிறது உங்களுக்கு மட்டும் நன்மை இல்லை, இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கே ஒரு வலிமை மிக்க அடுத்த பரிணாமத்திற்கான விதைகளை நம்ம போட்டுட்ருக்கோம் ஆச்சுங்களா. மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்கள் பண்ணல ஆச்சுங்களா, மிகப்பெரிய தவம் யோகம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல அவங்களாம் இதை பற்றி சொல்லலை. ஆனால் நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம தான் விதைகளை போட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம உருவாக்க போகிற இந்த 100 பேர் தான் அடுத்தடுத்த தலைமுறைகளின் விடிவெள்ளிகளாக இருப்பாங்க, அவ்வளவு வலிமை மிக்க மனிதர்களாக உருவெடுப்பாங்க. ஆகவே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற இந்த செயல் வந்து மனித சமுதாயத்திற்கே நம்ம மிகப்பெரிய சேவை செஞ்சிட்ருக்கோம். அதில் நீங்கள் ஒரு ஒருத்தரும் பிரம்மச்சரியத்தில் 1000 நாட்களுக்கு மேல் கடந்து வரணும். தினம் வீடியோ போடுறோம், குறைஞ்சபட்சம் 1000 பேராச்சும் பார்த்துடுறீங்க தினம் தினம் நம்ம போடுறது, அது எந்த டைம் போட்டாலும் சரி. அந்த அளவில் இறைவன் வந்து ஒரு பிராப்தம் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆகவே 100 பேர் இல்லை, நாங்கள் 1000 பேர் 1000000 பேர் 1000 நாட்களை கடப்போம் உறுதியாக மாறும்போது. எப்படி வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து ஸ்பார்ட்டா அப்படிங்கிற ஒரு இனம் வலிமையான இனமாக இருந்துச்சோ, அதுபோல் தமிழ் மொழியை பேசும் அனைவரும் வலிமை மிக்க ஒரு சமுதாயமாக மாறிடுவோம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. நிறைய கேள்வி பதில் எப்போதும் போல், அதையும் வேக வேகமாக பார்த்துடலாங்க. ஹாய் ப்ரோ, இமெயிலில் வந்து நீங்கள் அனுப்பியிருந்தீங்கன்னா இயல்பாகவே நான் பேர் படிக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் இமெயிலில் அனுப்பும்போது உங்கள் பேரை போட வேண்டாம் ஆச்சுங்களா. சப்போஸ் நீங்கள் நான் படிக்கிற ஃப்ளோவில், ஏன்னா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல, நீங்கள் நான் படிக்கிற ஃப்ளோவில் உங்கள் பேர் உள்ளுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அப்படியே படிக்க வேண்டியதாயிரும். ஆகவே நீங்கள் டைப்பிங் பண்ணுறீங்க இல்லைங்களா கான்டென்ட், அதில் வந்து உங்கள் பேர் போடாமல் டைப் பண்ணி அனுப்பணும். சகோதரர் கேட்டிருக்காரு, ப்ரோ பிளட் டொனேட் பண்ணுற மாதிரி ஸ்பேர்ம் டொனேட் பண்ணுறாங்க, ஸ்பேர்ம் டோனர், இப்படி ஸ்பேர்ம் டொனேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு மணி கிடைக்கும், பட் அவங்க பாடிக்கு அது எஃபெக்ட் ஆகுமா இல்லையா? கண்டிப்பாக ஆகும், அதுதானே சொல்லிட்டு இருக்கோம், அது சுயன்பம் மாதிரி தானே. அதுக்கும் எதுக்கும் பெண் வித்தியாசம், ஆபாசப்படம் பார்த்து சுய இன்பம் பண்ணுறதுக்கும் காசுக்காக சுய இன்பம் பண்ணி நம்முடைய வாரிசுகளை தானம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே வந்து ஆற்றல் குறைவு தானே, பலவீனம் தான் ஆச்சுங்களா. பிளட் டொனேஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுலேயும் எனக்கெல்லாம் பெரிய உடன்பாடெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் போய் பிளட் டொனேஷன் பண்ணணுங்கிற தேவையும் இல்லை.
புரிஞ்சுதுங்களா? அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் இதுக்கெல்லாம் வந்து இடமே கிடையாது. இது வணிக மருத்துவத்தில் அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது பரவாயில்ல. ஒரு ஒவ்வொரு மருத்துவமுறை ஒவ்வொரு விஷயம் தேவைப்படும். அதுக்கு மனித சமுதாயமும் சப்போர்ட்டாக இருக்கிறது தவறில்லை. ஆனால் ஸ்பெர்ம் டொனேட் அப்படிங்கிறது ஆற்றல் குறையுமானா குறையும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, 77 நாள் பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் லாஸ் ஆகுற மாதிரி சிச்சுவேஷனில் ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி நடந்து நான் வின் பண்ணுறேன், ரொம்ப லக்கியாக இருக்கேன். அந்த விந்து சேவ் பண்ணுறதுனால எப்படி இவ்வளோ குட் திங்ஸ் லக் எல்லாம் நம்மளை தேடி வருது? சுய இன்பம் செஞ்சு விந்து லாஸ் பண்ணும்போது ஏன் நம்ம சிம்பிள் திங்ஸ் கூட வின் பண்ண முடியலை, ரொம்ப அன்லக்கியாக இருக்கும்? ப்ளீஸ் வீடியோவில் சொல்லுங்கள். இது ரொம்ப சிம்பிள்ங்க. இப்போ நீங்களே சொல்கிறீங்க, ஒரு 80 நாள் 90 நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது லாஸ் ஆகிற மாதிரி சூழ்நிலை வரும்போது இருந்தாலும் நம்ம வின் பண்ணி வெளியில் வந்துடுறோம். என்ன காரணம் தெரியுங்களா? லாஸ் ஆகிற மாதிரி ஒரு சூழல் வரையில் மனசில் எந்த எண்ணமே வராது. ஒடுங்கி ஸ்டன் ஆகி அப்படியே சூன்ய நிலையில் இருப்போம், எண்ணமே இல்லாமல். அப்போ என்ன ஆகும்? அப்போ மனசு ஒரு வேலை செய்யாமல் சும்மா இருக்கும்போது அது ஒரு தவம் மாதிரி. அப்போது ஆண்காந்த ஆற்றல் நமக்குள்ளே நிறைய ஆரம்பிக்கும். எப்போ எண்ணங்கள் ஒடுங்குதோ அப்போது பிரபஞ்ச ஆற்றல், காஸ்மிக் எனர்ஜி, வான்காந்த ஆற்றல் ஜீவகாந்தத்துக்குள்ளே நுழைந்து நிறைய ஆரம்பிக்கும். அப்போது நம்ம எனர்ஜி கெயின் பண்ண ஆரம்பிக்கும். எப்போ எண்ணங்களற்று சூன்ய நிலை அடையும் போது. எனர்ஜி வந்து சாதாரணமாக அந்த மாதிரி தோல்வி நிலையில் இருக்கும்போதே கெயின் பண்ணதை ஆரம்பிப்பான். ஆனால் பிரம்மசரீரத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த வான்காந்த ஆற்றல் நமக்குள்ளாக நுழையும் போது அதை ஈர்த்து வச்சுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும். ஆச்சுங்களா? அதனால தான் தோல்வி போல போனாலும் வெற்றி அடைஞ்சு வந்துடும். ஏன்னா தோல்வியாகும் சமயத்தில் நமக்குள்ளே நுழையிற அந்த வான்காந்த ஆற்றல் நமக்குள்ளே நிரம்பும். நிரம்புறதுனால என்னாகும்? வான்காந்த ஆற்றல் நமக்குள்ளே நிரம்பி அப்போது அது எக்ஸ்ப்ளோர் ஆகும். ஆகும்போது சூழல்கள் நமக்கு சாதகமாக மாறும். சூழல்கள் இப்போ ஒன்றுமே இல்லைங்க, ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, டிவி அங்கே இருக்குது, நம்ம ஏதோ பட்டணம் தரும், அங்கே மாறுது. எப்படி மாறுது? இடையில ஏதாச்சும் அலை போகிற நம்ம கண்ணுக்கு தெரியுதா? நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நடக்குதானா? நடக்குது. எப்படி? அது ஒரு அலைவரிசை. அந்த அலைவரிசை தான் நம்ம பிரம்மசரீரத்தில் நிலைக்கும் போது நமக்கு வெற்றிகளை தேடி தருது. ஆச்சுங்களா? வெற்றிகள் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்து வழிமுறைகளை நமக்கு கொடுக்கும். ஒரு ஒரு ஓகே இப்படி பண்ண ஜெயிச்சிடலான்ட்டு. அதே தோல்விகள் கிடைச்சா கூட அது நமக்கு மிகப்பெரிய பாடங்களாக மாறும். அது பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு. மற்றவங்களுக்கு எப்படி இருந்துருங்களா? துவண்டு போயிடுவாங்க, ஐயோ அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஆனால் வெற்றிகள் வந்து பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு 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 பாதை கண்டுபிடிச்சிட்டோங்கிற ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ரொம்ப ஆட்டம் கொடுக்காது. அதே சமயத்தில் தோல்வி அடைஞ்சாலும் இந்த வழியில் போனால் இது தோல்வி ஆகுதுங்கிற ஒரு அறிவு நம்ம நோட் பண்ணிடுவோம். அடுத்த தடவை இதே தவறான வழியில் போகாமல் நம்மளை மீட்டெடுத்துக்க முடியும், மீட்டு உருவாக்கம் செய்ய முடியும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். நண்பரே வணக்கம். 3 மாதங்களாக தங்களின் யூடியூப் வீடியோக்களை பார்த்து வருகிறேன். அதற்கு முன்பு 2 வருடங்களாக பிரம்மச்சரியம் மேற்கொள்ள முயன்று பல முறை தோற்று சில முறை வெற்றி கண்டேன். அதிகபட்சமாக 48 நாள், குறைந்தபட்சம் 14 நாட்கள் தான் என்னால் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடிந்தது. 2 வாரங்களுக்கு முன்பு கிளாசிக் பயிற்சியில் இணைந்தேன். இப்போது பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க சில தடங்கல்கள் ஏற்பட்டுள்ளது. காரணம், கர்மவினை என்பது கண்டிப்பாக என்னால் உணர முடிகிறது. நான் சிறு வயது முதலே தனித்தே வாழ்ந்து வருகிறேன். என் குடும்பத்தில் பெற்றோர்கள் பெரியோர்கள் செய்த தவறுகளால் நான் பாதிப்புக்குள்ளாகியுள்ளேன். யாரிடமும் காம சிந்தனைகளுடன் பழகவில்லை என்றாலும் நான் சிறு வயது முதல் பாசத்துக்கு ஏங்கிக் கொண்டிருந்த காரணத்தால் யாராவது என் மீது அன்பு காட்டினாலும் பாசம் காட்டினாலும் என்னால் அதை நிந்திக்க முடியவில்லை. அவர்கள் பாசம் காட்டுவது போல் நடித்து பல பல மோசங்கள் செய்பவர்கள் என்பதை என்னால் நன்கு உணர முடிகிறது. இது உண்மை இல்லை என்று தெரிந்தும் என் மனம் உள்ளூர மிகவும் வேதனைப்படுகிறது. இதிலிருந்து மீள்வதற்கு நான் உங்கள் உதவியை நாடுகிறேன். தயவு செய்து எனக்கு பதிலளியுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரை. 48 நாள் கடந்ததான் ஹையஸ்ட் ஸ்ட்ரீக்காக இருக்கு இல்லைங்களா? அது கடந்துடணும். அது கடந்து வரும்போது என்னாகும்? உங்கள் தேடல் வெளி உலகத்தில் அப்படிங்கிறது நின்றும். புரிஞ்சுதுங்களா? நீ உங்கள் சுயத்தில் நிறைய ஆரம்பிப்பீங்க. அப்போ இன்னொன்று நான் சொல்லட்டுங்களா, நம்ம காந்த ஆற்றலில் வந்து யார் மேலே திணிச்சு அன்பு பாசம் இவங்க நம்ம மேலே உசுறு வச்சுருக்காங்க, அவங்க நம்ம மேலே அதை வச்சுருக்கிறாங்க இதை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக நம்ம அந்த மாதிரி போய் நம்முடைய உயிராற்றலை நம்முடைய காந்த ஆற்றலை இன்னொரு உயிரின் மீது டிபெண்ட் பண்ணி, ஏன்னா அவங்களும் முழுமை கிடையாது, அவங்களும் குறை தான். அப்போ அவங்களின் குறைகள் நம்ம பார்ப்போம். புரிஞ்சுதுங்களா? அது நமக்கு வருத்தத்தை கொடுக்கும். அதுக்கு பதிலாக நம்மளை பயன்படுத்துறதுக்கு தான் சமுதாயம். ஆச்சுங்களா? இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒருவரை ஒருவர் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ட்ராப், ஒரு போட்டி. ஆச்சுங்களா? அந்த மாதிரி சுழலில் சிக்கிக்கும். அவங்க நமக்கு அன்பு காட்டுறாங்க அப்படின்னா
நம்மக்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்ப்பாங்க. அப்போ நம்ம அவங்ககிட்ட அன்பு காட்டுறோம் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து தெரிந்தோ தெரியாமலோ நாமளும் எதிர்பார்க்குறோம், அது கிடைக்காத போது வருத்தம் அடைகிறோம். புரிஞ்சுதுங்களா? அப்போது இந்த கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் எல்லாம் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்காது. தன்னுடைய சுயத்தில் எனக்கு நானே இன்பம், நம்மளை முதல் நம்ம லவ் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ என்னாகும், நம்மை விரும்புபவர்கள் நம்மை சுற்றி சுற்றி வருவாங்க. அப்போ அப்படி வரும்போதுமே நம்ம சுயத்தில் தான் நம்ம நிலைச்சு நிற்போம். கனமான பொருள் நிலையாக இருக்குங்க ஆச்சுங்களா, கனமற்ற பொருள் அதை சுற்றி வந்துட்டு இருக்கும். நீங்கள் முடிவு பண்ணணும், நீங்கள் உங்களை நிலை நிறுத்திக்கணுமா இல்லை நீங்கள் இன்னொரு கனமான பொருள் சுற்றி வரணுமா அப்படின்ட்டு. வாழ்க வளமுடன். உங்களை நீங்கள் நிலைநிறுத்திக்கிறதுக்கு, கனமான பொருளாக நீங்கள் மாறுறதுக்கு ஒரே வழி பிரம்மசரியத்தில் நிலைக்கிறது. பிரம்மசரியத்தில் நிலச்சிங்கன்னா ஒன்றே ஆயிடுவீங்களா? கிடையாது. அதே நான் சொல்லிடுறேன், பிரம்மச்சரியத்தில் நீங்கள் நிலச்சிங்கன்னா உங்ககிட்ட காந்த ஆற்றல் உற்பத்தி ஆகுமா? எந்த ஒரு அணுவும் தன்னைத்தானே சுழலுதா, அதன் மூலமாக ஆற்றல் வெளிப்படுதா? ஒரு ஃபேன் தன்னைத்தானே சுழலுதுன்னு வைங்க, கரண்ட் மூலமாக சுழலுது, ஆனால் அதுலேருந்து காற்று வருது இல்லைங்களா? எவ்வளோ காற்று வருது ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி. அதே போல் நம்முடைய உயிர் அணுக்களும் சுழலுது, அதுலேருந்து காந்த ஆற்றல் வருது, நம்ம கைகளுக்குள்ளாக அதை உணர முடியும். அந்த காந்த ஆற்றலை நீங்கள் வெளியில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வலிமையான மனிதராக மாற மாட்டீங்க. நீங்கள் உங்களுக்குள்ளாக யோகா பண்ணுறேன், ஜிம்முக்கு போகிறேன், பயிற்சிகள் செய்கிறேன், தியானம் பண்ணுறேன், இப்போ என்னென்ன விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், படிக்கிறேன், அத்தனை புக்கு படிக்கிறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், டிரான்ஸ்மியூட்டேஷன் சரியாக செஞ்சீங்கன்னா நீங்கள் உங்களை வலிமையான மனிதராக மாற்றிக்குவீங்க. நீங்கள் உங்கள் கவனத்தை உங்களை நோக்கியே திருப்பிக்குவீங்க. அப்போது வலிமையாகிறது அப்படிங்கிறது இயல்பாக நடக்கும் இல்லைங்களா? அப்போது நீங்கள் யாரையும் சார்ந்திருக்க மாட்டீங்க. யாரையும் நம்ம எப்போ சாராமல் இருக்கிறோமோ அப்போ தான் நம்ம சுயத்தில் நம்ம நிற்க ஆரம்பிப்போம். அதுதான் நம்ம சுயம்பு நிலை தவம் நல்லா சொல்கிறதுங்க. நம்ம சுயத்தில் தானே அதுவாக நம்முடைய சுயத்தில் நாம் ஆழ்ந்து நிற்க நிலை நிற்க ஆரம்பிப்போம். எப்போ நம்ம பிரம்மசரியத்தில் நிலைக்கும் போது, நம்ம ஒழுக்கத்தில் இருக்கும்போது. அப்போது வெளி சார்புகள் தேவை இருக்காது. இன்னொருத்தர் வந்து நம்ம மேலே அன்பு செலுத்தித்தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம், அன்புக்கு நான் ஏங்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. ஏன்னா எல்லாம் உள்ள இறையாற்றல் நம்ம மேலே அன்பு செலுத்தினதுனால தான் நம்ம இந்த பிறவியே பெற்று வந்திருக்கோம். அப்புறம் நம்ம தாய் தந்தையர்கள் வந்து அந்த பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்க, என்னோடய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் அப்படின்னுலாம் நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லைங்களா? அது தேவையில்லை. ஒன்றும் இல்லை, என்னோடய வாழ்க்கையை சொல்கிற பாருங்க. எனக்கு தந்தையாக இருந்தார், இதுவரை நான் ஒரு ரூபாய் கூட நாங்கள் பிறந்ததுக்கப்புறம் ஆச்சுங்களா ஒரு சிறு சப்போர்ட் கூட இல்லை. அவர் வந்து பயங்கர ட்ரிங்க் ஆச்சுங்களா, 24 மணி நேரம் பயங்கர சீட் ஆட்டம், 10 பைசா சம்பாதிச்சு மிச்சம் பண்ணல ஆச்சுங்களா. அப்போ எவ்வளவோ போராடி அவர், அதாவது எப்படியெல்லாம் வாழக்கூடாது ஒரு மனுஷன் அப்படின்னு வாயில் சொன்னால் புரியாது, ஆனால் வாழ்ந்து காட்டினா ஆழமாக பதிஞ்சிருக்கு இல்லையா? எங்கள் முன்னால் எங்கள் அப்பாலாம் வாழ்ந்து காட்டினார் எப்படியெல்லாம் ஒரு மனுஷன் வாழவே கூடாது இந்த சமுதாயத்துக்குள்ளே அப்படின்னு. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தன் வாழ்க்கையே அழிச்சுக்கிட்டு அவர் ஒரு 40 வயசுக்குள்ளே அவர் போயிட்டார். அப்போது யோசிச்சு பாருங்க, நம்ம அப்போ அவங்க தந்தையார் இல்லைன்னா அப்போ குடும்பத்தில் என்ன நிலை? தாய் 2 பசங்களை வச்சுட்டு எப்படி வளர்த்துவாங்க? அப்போ நாங்கள்லாம் 5வது 6வது ஸ்கூலுக்கு போயிலிருந்தே வேலைக்கு போய் தான் பல சிக்கல்கள். எங்கள் அம்மா கொஞ்சம் சப்போர்ட்டாக ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நாங்கள் ஓரளவு, அது ஆன்மீகத்தில் பயங்கர பக்தி, அப்படி ஓவர் பக்தியாக இருந்ததுனால மேல்மருவத்தூர்கள்லாம் அவங்க கிட்டத்தட்ட 10, 12, 15 முறை மாலை ஓட்டு போட்டு வருஷம் நானே 5-6 முறை சின்ன வயசில் மேல்மருவத்தூர் ஓம் சக்தி அம்மாவுக்கு மாலை போட்டு கூட்டத்தோட கூட்டமாக போயிட்டு வர்றது ஒரு ஆன்மீகத்திலேயே சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இருக்கிற ஒரு சூழல் உருவாச்சு. ஒரு மனுஷன் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுள் அதிகமாக நினைப்போம், அந்த சூழல் வந்துச்சு. அப்போது அதெல்லாம் ஒரு படிப்பனையாக மாறுச்சு ஆச்சுங்களா. தாய் தந்தையார் வந்து நம்ம கஷ்டத்தில் விட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க, கஷ்டத்தில் இல்லை ஆண்டவங்கிட்ட விட்டுட்டாங்க. அப்போ நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது இறைவனை நினச்சிட்டே இருப்பீங்க இல்லையா? அப்போது இறைவனின் நெருக்கத்தில் உங்களை விட்டுருக்காங்க அப்படின்னா நீங்கள் புண்ணியம் செஞ்ச மனிதர். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த பூமியில் பிறக்கிறோம், எல்லாமே இருக்குது, காந்தாட்டில் வீணாக்கிட்டே தான் இருப்போம், என்ஜாய் என்ஜாய் என்ஜாயின்ட்டு. ஆனால் அதுக்கு பதிலாக நம்மளை வந்து எதுவுமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே விடும்போது அப்போ தான் உண்மையிலேயே நம் உடலில் வந்து இறைவனின் அருகில் பல அனுபவங்களை, யாருக்குமே கிட்டாத அனுபவங்கள் எல்லாம் கஷ்டத்தில் இருந்தால் தான் கிடைக்குமே ஆச்சுங்களா. நீங்கள் வந்து பெற்றவங்க கஷ்டத்தில் விட்டாங்கன்னு நினைக்காதீங்க, கஷ்டத்தில் இல்லை ஆண்டவங்க கிட்ட விட்டாங்க. நீங்கள் அதை பயன்படுத்துகிறீங்களா இல்லையான்னு தான் முக்கியமான விஷயம். மன உறுதியோடு இருங்க, பிரம்மச்சரியத்தில் இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. ஒரே ஒரு நிமிட இன்பத்துக்காக உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஆனால் மை மதர் டைட் 9 இயர்ஸ் பிஃபோர், ஸோ ஐ திங்க் மை டேட் ஆல்சோ இன் செலிபஸி, பிகாஸ் 8 இயர்ஸ் பிஃபோர் மை டேட் அஃபெக்டட் பேரலிசிஸ் இன் ரைட் ஹேண்ட் அண்ட் லெக் ஆல்சோ,
மை கொஸ்டின் இஸ் யூ டோல்டு தட் அவர் பாடி வில் ஆட்டோமேட்டிக்கலி சால்வ் தி ப்ராப்ளம் வைல் வி ஆர் இன் செலிபசி பட் வை இட் இஸ் நாட் ஹேப்பன் டு மை ஃபாதர் ப்ளீஸ் டெல் சம் வேஸ் டு ரெக்கொயர் மை ஃபாதர் அண்ணா எந்த இந்த பதிலுக்கு உங்களால் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் பிளா பிளா வாழ்க வாழ முடியும் சகோதரே உங்கள் தாயார் இறந்ததுக்கு வருத்தம் 9 வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் வந்து உங்கள் தந்தையாருக்கு வயசு கண்டிப்பாக 40 தாண்டி இருக்கும் குறைஞ்சபட்சம் 40 தாண்டி இருக்கும் நம்ம என்ன சொல்கிறேன்னா உடல் வளர்ச்சிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது அந்த காலகட்டத்தில் நம்ம உடலை எந்த லெவலில் வச்சுருக்கிறோமோ 40 வருட வரைக்கும் நம்ம என்ன ஆட்டம் போடுறோமோ அதனுடைய விளைவு 40 வருடத்துக்கு அப்புறம் உடல் நமக்கு காட்டும் புரிஞ்சுதுங்களா அதுக்காக யாருடைய பர்சனல் லைஃப்பை நம்ம போய் சர்ச் பண்ணவோ ஜட்ஜ் பண்ணவோ முடியாது இல்லைங்களா ஒரு விஷயம் பாருங்கள் உடம்பு நம்ம கண்ட்ரோலில் இருக்குது இப்போ ஆச்சுங்களா ஒரு 30 வயசு 35 வயசு வரைக்கும் இந்த 30-35 வயசு வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற நம்முடைய உடலை நம்ம மதிக்காமல் ஒரு நாளும் வீணாக்கி பல்வேறு சூழல்னால அலைஞ்சு வீணாக்கிறனா விந்துசக்தி மூலமாக மட்டுமா இல்லை காந்த ஆற்றல் மூலமா இல்லை அளவுக்கு மீறி வேலை பழுக்கள் மூலமாக எல்லா விதத்துலையும் நம்முடைய ஆற்றலை வெளியில் தள்ளி 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 தவறான பழக்கங்கள் மூலமாக வீணாக்கிறதெல்லாம் உடம்பு கவனிச்சுட்டே இருக்கும் இவன் என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு ஆனால் அதுக்கான தண்டனை எப்போ கிடைக்கும் தெரியுங்களா அந்த 35 வயசுக்கு அப்புறம் நீ என்ன ஆட்டம் போட்டையோ அதுக்கான தண்டனை கிடைக்கும் ஆச்சுங்களா அதுதான் பிரம்மச்சரியத்தில் நீங்கள் ஒழுக்கமான வாழ்க்கை முறையில் நம்ம நிலச்சி வாழும்போது அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 வயசு 90 வயசு 100 வயசும் எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்துடுறாங்க இப்போ நம்ம அண்ணன் நாடிக்கு உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற ஆற்றல் அண்ணன்னைக்கு செலவே தான் பண்ணிகிட்டு இருப்போம் அப்படிங்கும்போது 40 வயசுக்கு மேலே எந்தெந்த பாகங்களில் நம்ம அளவுக்கு மீறி பயன்படுத்தி அது ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தணுமோ அந்தந்த பாகங்களில் பாதிப்பு வரதான் செய்யும் உடனே நான் இன்றைக்கி திருந்தி பிரம்மச்சரியத்தில் இருந்துட்டேன் சரியாயிரும்னா அப்போ அதுக்கு அப்போ 30 வருஷமாக பண்ண விளைவுகள் ஆச்சுங்களா எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கும் தொடர்பு இல்லாமல் எதுவும் நடக்காது அப்போது இப்போ வந்து இந்த குறைபாடாக இருக்குது உங்கள் தந்தையார் பிரம்மச்சரியத்தில் தான் இருக்கார் சந்தோஷம் அப்படியே இருக்கட்டும் என்னாகும் 40 வருஷத்துக்கு மேலே பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது அது உடல் நோய்களுக்கு ஒரு மருந்தாக இருக்கும் ஆச்சுங்களா இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் சொல்யூஷன் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு வெளி மருந்துகளை அதிகம் எடுத்துக்கொள்ளாமல் தாங்கி கொள்ளும் சக்தியை கொடுக்கும் ஆச்சுங்களா ஆகவே யாருடைய லைஃப்லேயுமேங்க பிரம்மச்சரிய காலகட்டத்தையே நான் அடிக்கடி அதை சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு 25 வயசு 35 வயசு 40 வயசு வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்துருங்க குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமாச்சு இருந்துருங்க ஒரு 48 நாள் 90 நாள் இருந்து பாருங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கடைசி கால வாழ்க்கை நிம்மதியாக நல்லாயிருக்கும் ஆச்சுங்களா நாம் வந்து 40 வருஷம் 50 வருஷம் 30 வருஷம் உயிரணுக்களை வீணாக்கிக்கிட்டே இருந்தால் தேய்பிரை மரணத்தை நோக்கி நெருங்கி போயிட்டே இருக்கும் திடீர்னு அறிவு வந்து திருந்துனா இறைவனே அதுக்கான சூழ்நிலை உருவாக்குறார் இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் தான் இவங்க ஒழுக்கமாக இருப்பாங்க கரெக்டாக இருப்பாங்கன்ட்டு ஸோ ஆண்டவன் என்ன கொடுத்தானோ அது நம்ம வினைப்பதிவுகள் கழியிட்டுன்ட்டு ஆண்டவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு இனியாயினும் அதிகப்படியாக தியானம் தவம் யோக பயிற்சிகள் பிரம்மச்சரியம் இதிலெல்லாம் நிலச்சிருக்கும்போது நாளடைவில் படிப்படியாக சீராக ஆரம்பிக்கும் ஆச்சுங்களா வாழ்க வளமுடன் சகோதரன் அரிஜஸ் எதுவும் உருவாக்கவில்லை தூங்கும்போது ஆபாச கனவு தோன்றி ஸ்கலிதம் ஆயிடுச்சு அதுவும் 2 தடவை ஸ்கலிதமான 2 மணி நேரத்துக்கு பிறகு தியானம் உடற்பயிற்சி செய்யலாமா விந்துஜெயம் பயிற்சி எவ்வளோ நாட்கள் கழித்து செய்யலாம் வாழ்க வளமுடன் சகோதரன் நீங்கள் பயிற்சியில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது அர்ஜஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்ஜஸ் எதுவுமே வரல தூக்கத்தில் போகுதுன்னா அது வினைப்பதிவுகள் நம்ம இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லைங்க நம்ம தந்தையாரிடமிருந்தான் உயிரணு வந்தது தாயாரிடமிருந்தான் உடல் வந்தது ஸோ இது தொடர்பு நாம் இன்னும் இன்னும் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்தமா இல்லை நம்ம எப்போவோ பிறந்துட்டோம் நம்ம பிறந்து 1000-1000 வருடம் ஆச்சு ஆச்சுங்களா நம்ம இன்னும் 20 நாளுக்கு முன்னாடி தான் பிறந்தோம்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை உயிர் சங்கிலிங்கிறது உயிருங்கிறது கிட்டத்தட்ட 1000 பூமி தோன்றின காலத்திலிருந்து முதல் உயிரினம் தோன்றின காலத்திலிருந்து நம்ம உயிரோடு தான் இருக்கோம் ஆனால் இப்போ தான் நமக்கு வந்து அது உணர்வு பெருமளவுக்கான உடல் பெற்றிருக்கிறோம் இப்போ நம்ம தந்தையார் இல்லாமல் இருந்தால் நம்ம பிறந்திருக்கோமா மாட்டோம் அதுக்கு முன்னாடி நம்ம தாத்தாவிடமிருந்து ஒரே ஒரு உயிரினு தந்தையாக மாறாமல் இருந்திருந்தால் அவர் இருந்திருப்பாரா இருந்திருக்க மாட்டாங்க இப்படியே சங்கிலி தொடராக கடைசி முதல் உயிரினு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட சங்கிலியில் ஒரே ஒரு சங்கிலி உடஞ்சிருந்தா கூட இன்றைக்கி நம்ம இருந்திருக்க மாட்டோம் ஆச்சுங்களா ஆகவே இது மிகப்பெரிய தொடர்பு மிகப்பெரிய வினைவழி தொடர்பு வினைப்பதிவே தேகம் கண்டாயின் ஆகவே இந்த சொப்பன ஸ்கலிதம்லாம் வருதுன்னா நம்ம இந்த கழிக்கிறதா பிறந்திருக்கோம் பரவாயில்ல அப்போது நீங்கள் முடிச்சோடனே ஸ்கலிதம் ஆயிடுச்சு இந்த மாதிரி விந்துசக்தி தூக்கத்தில் கனவுல வீணாயிருச்சு நாம் வந்து உடனே தியானம் யோக பயிற்சியெல்லாம் செய்யலாம்னு தாராளமாக செய்யுங்க தவறில்லை ஆச்சுங்களா ஆனால் விந்துஜெயம் பயிற்சி மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 நாளுக்கு மேலே பிரம்மச்சரியத்தில் இருந்து
ஒரு ஸ்வப்ன ஸ்கலிதம் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு 3-4 நாள்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று நோட் பண்ணிக்கங்க, இந்த மாதிரி தூக்கத்துலலாம் வெளியாகுதுன்னா அது விந்து சக்தியாக இருக்காது, உயிரணுக்கெல்லாம் இருக்காது. ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸஸாக இருக்கும், லாக்டோஸ் திரவம் போன்ற பிசு பிசுப்பு திரவமாக இருக்கும். நம்ம உடலில் இருக்கும் உயிரணுக்களுக்கு தெரியும் அப்பா நம்மளை முழு அனுமதியோடு அனுப்புனா தான் போகணும்னு, நம்ம உடலில் இருக்கும் உயிரணுக்களுக்கு தெரியும் ஆச்சுங்களா. ஆகவே அட்ஜஸ்ட் வராமையும் ஸ்வப்ன ஸ்கலிதம் வந்தால் அது வந்து உண்மையிலேயே விந்து சக்தியாக உயிரணுக்கள் பெரும்பாலும் போயிருக்காது. ஆகவே நீங்கள் ஒரு 3-4 நாள்லேயே நீங்கள் விந்து ஜெயம் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுடைய அழுத்தம் இருந்தால் மட்டும்தான் உயிரணுக்கள் அபரிமிதமாக போகுமே ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். பயிற்சி முறைகள் நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாமுங்க. 24 ஹவர்ஸ் ஒரு பிரம்மச்சரி ஒரு சன்னியாசி எப்போது வேண்டுமானாலும் தியானம் செய்யலாம், தவம் செய்யலாம் ஆச்சுங்களா. அதுக்கு ஒரு லிமிட்டு டைம் எல்லாம் கிடையாது. பிரம்ம முகூர்த்தம் அவன் எப்போ தியானத்தில் உட்கார்றானோ அதுதான் அவனுக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நினச்சிட்டு மனசு எப்போ அமைதியாகுதோ அப்போ தியானம் பண்ணலாம், அப்போ தவம் பண்ணலாம் ஆச்சுங்களா. எந்த தடையும் கிடையாது. அடுத்தது சகோதரர், என் வயது 22, நான் ப்ரொஃபஷ்னல் கிரிக்கெட்டர், நோஃபேபில் 112 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டு டிஎன்பிஎல் சீசனில் ஐ டோன்ட் பிளே அ சிங்கிள் மேட்ச். லாஸ்ட் இயர் டிஎன்பிஎல் செஷனில் டோன்ட் கண்டக்டட் டியூ டு கொரோனா. மை எய்ம் இஸ் டு பிளே ஃபார் அவர் நேஷன். அட்லீஸ்ட் வித்தின் 2 இயர்ஸ் ஐ வாண்ட் டு பிளே ஃபார் தமிழ்நாடு சீனியர்ஸ் டொமஸ்டிக் டீம். நான் இதை அடைய உங்கள் அறிவுரை வேண்டுமன்னா, மற்றும் எவ்வாறு முத்திரை பதித்தல் அமைப்பது, லாஸ்ட் 5 லோக்கல் மேட்சஸில் நான் ஃபெயிலியர் சந்தித்து கொண்டிருக்கிறேன். உங்கள் பொன்னான அறிவுரைக்காக காத்திருக்கிறேன். வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்கள் வந்து இதை ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துட்டீங்க. பிரம்மச்சரியத்திலையும் கிட்டத்தட்ட 90 நாட்களை கடந்து போயிட்டுருக்கீங்க. முத்திரை பதித்தல் வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலான்னா, எல்லாம் வல்ல இரையாற்றல் கருணையினால் கிரிக்கெட்லேயே டாப் ஜாம்பவான் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 பேர் யாராவது எடுத்துங்க. சச்சின் டெண்டுல்கர் போல், மகேந்திர சிங் தோனியை போல், கபில் தேவை போல ஆச்சுங்களா. எல்லாம் உள்ள இரையாற்றல் கருணையினால் சச்சினை போல, தோனியை போல, கபில் தேவை போல மிகச்சிறப்பாக புகழ்பெற்ற கிரிக்கெட்டராக மாறுவேன் அப்படின்ட்டு உங்கள் மனதுக்குள்ளாக வந்து ஒரு நீங்கள் யாரை பெருசாக நினைக்கிறீங்களோ அவங்கள உள்ளாக நினச்சி நீங்கள் மனசால் உருவேற்றிட்டே இருங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து தினமும் ஒரு 108 முறை நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த முத்திரை பதித்தல் பண்ணுறது வந்து 108 முறைன்ட்டு இல்லை, லட்சக்கணக்கான முறை சொல்லலாம். நீங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் பிளே கிரவுண்டில் போய் நீங்கள் மட்டையை பிடிச்சிட்டு நிற்கல, உங்களுக்கு தோணும், உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷ்னலிசம் தானாக வரும். நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. விந்துஜெயம் பயிற்சி முடிஞ்ச அளவுக்கு செய்ய ஆரம்பிச்சிருங்க சகோதரரை. டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிக்கு. ஏன்னா விந்துஜெயம் பயிற்சி செய்யும்போது உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் அது டிரான்ஸ்மியூட் ஆகி நீங்கள் உடலில் ஒரு சேர்த்து வச்சுக்குவீங்க. கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரும்பொழுது, இப்போ இந்த மாதிரி ஸ்டேடியத்தில் இருக்கையில் ஒரு பதட்டம் அந்த சூழலில் வரும்போது உங்கள் அபரிமிதமான காந்த ஆற்றல் வந்து கிரவுண்டு ஃபுல்லாக பரவும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அடித்து ஆட முடியும் ஆச்சுங்களா. அந்த அளவுக்கான ஒரு பக்குவமும் சக்தியும் எப்போ தேவைப்படுதோ அப்போ வரும். இல்லைன்னு வைங்களேன், நம்ம பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருப்போம். இன்றைக்கி நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், இன்றைக்கி வர்ற எனர்ஜி நாளைக்கு தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை இரவு தூங்குறதுக்கு முன்னாடியே நம்ம வேறு விதங்களை வீணாக்கிடுவோம். அப்படி வீணாக்கிறாப்புல இருந்தால் முத்திரை பயிற்சியில் வீணாக்குங்க, இல்லைன்னா தியானத்தில் தவத்தில் வீணாக்குங்க, இல்லைன்னா பயிற்சியில் வீணாக்குங்க, அப்புறம் விந்துஜயம் பயிற்சி செஞ்சுட்ருங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பூஸ்டாக இருக்கும். இன்னொன்று வந்துங்க, ஒட்டுமொத்த உலகத்தில் இப்போ கொரோனா சூழ்நிலை, அங்கே போய் கொண்டு நான் வந்து ஒரு எவ்வளவோ ட்ரீம்ஸோடு கொண்டு கொரோனாங்கிற பாருங்க, இல்லை ஒரு சுனாமி சூழ்நிலை வருதுன்னு வைங்களேன், இறைவனுக்கு நன்மை தீமையெல்லாம் இல்லை, அங்கே நல்லவங்க இருந்தாலும் சரி கெட்டவங்க இருந்தாலும் சரி சுனாமி அலையில் எல்லாம் அடிச்சுட்டு போகப்படும். அதுபோல் இப்போ இருக்கிற சூழலையும் நீங்கள் கணிச்சுக்குங்க ஆச்சுங்களா. எதிர்பார்ப்பை விட்டுருங்க. இதாக ரொம்ப பெருசாக மனசில் எதிர்பார்க்க வேண்டாம். அதுக்கு பதிலாக முத்திரை பயிற்சியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். அதே சமயத்தில் என்ன வேலை செய்கிறீங்களோ அதில் முழு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். உங்கள் கடமை நீங்கள் அதை சூப்பராக கிரிக்கெட்டராக நல்லா ப்ளே பண்ணணும், அதில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். 100% ஃபோக்கஸோடு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். முத்திரை பதித்தல் இருங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் இயல்பாக உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த கொரோனா சுச்சுவேஷனில் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படி அலக்கழித்து எங்கே போய் முடியும்னே தெரியலைங்க. காலம் மாறிட்டே இருக்குது. நம்முடைய பிறப்பின் நோக்கம் அப்படிங்கிறது கிரிக்கெட் விளையாடுறதில்லை ஆச்சுங்களா. அதை மனசில் புரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்கள் உணர்றதும் ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். ஆகவே சகோதரரே, நல்ல தியானத்திலையும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா திரும்பவும் இந்த மாதிரி ஒரு பிறப்பு நமக்கு கிடைக்காது ஆச்சுங்களா. அதை மனசில் வச்சுக்கோங்க. இருக்கும்போது அந்தந்த க்ஷணத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கான வழிவகைகள்லையும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபஷன் ஆச்சுங்களா. அதுக்கான முக்கியத்துவம் இருக்குது.
அது வந்து நீங்கள் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் அது மட்டுமே உங்கள் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. அதுக்கு மேலான ஒரு வாழ்க்கையும் இருக்குது. அது நம்மை நம்ம கவனிச்சுக்கிறது ஆச்சுங்களா. நம்முடைய உடலை, நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய பாதையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறைவனை நோக்கி ஒரு பாதையில் மனசை வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் இது ப்ரொஃபஷனாக நீங்கள் இந்த மாதிரியான சங்கல்பங்கள்லாம் பயன்படுத்திக்கலாம், முத்திரை பைத்தெல்லாம் பயன்படுத்தி சொல்ல ஆரம்பிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் கேட்டிருக்கீங்க, அண்ணா என்னுடைய நேம் மென்ஷன் பண்ண வேண்டாம், நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறேன். எனக்கு ஒரு கோல் இருக்குது, நல்ல மெமரி, நல்ல தெளிவு, கான்சன்ட்ரேஷன் வேணும். எனக்கு நோஃபேப்பில் 108 நாள் போகணும்னு இருக்குது. பட் 2 times 10 நாளில் அப்புறம் 15 நாளில் அட்ஜஸ்ட் முடியாமல் ஃபால்ட் ஆயிடுச்சு. பட் ஹெல்த் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நீங்கள் நல்லது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. விந்துஜெயம் பயிற்சியை யூடியூப்பில் எங்களுக்காக ஃப்ரீயாக அப்லோட் பண்ணலாம்ல. உங்கள் வீடியோஸ் பாய்ஸுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை தரும். நம்ம சும்மா இருந்தாலும், யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு இருந்தாலும், நாங்கள் படிக்கிற பிளேஸில் ஒரு 12 days நோஃபேப்பில் இருக்கும்போது கேர்ள்ஸ் வந்து பேசுகிறாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கோல் அச்சீவ் பண்ணணும்னா நான் டெய்லி தியானம் பண்ணுறேன், அப்புறம் ஏன் ஃபால்ட் ஆகுது, ஸ்டடி தான் எனக்கு முக்கியம், நமக்கு ஏன் அந்த விந்த கடவுள் கொடுத்தார், ரொம்ப கலியுகமாக இருக்குது அண்ணா இந்த உலகம், எந்த எதை பார்த்தாலும் அதில் கேர்ள்ஸ் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் கூட சேல் பண்ண முடியல. கேர்ள்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் கேர்ள்ஸை தப்பாக சொல்லலை, நம்ம கூட தப்பாக இருக்கலாம். எப்படி 200 days சக்ஸஸ்ஃபுல்லாக நோஃபேப் கொண்டு போகிறது, பெஸ்ட் ஐடியா சொல்லுங்கள். நாளைக்கு வீடியோ பார்ப்பேன் சொல்லுங்கள். என்ன மாதிரி பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய கஷ்டப்படுறாங்க, பஸ்ஸில் கூட போக முடியல, முன்னாடி கேர்ள்ஸு நம்ம பார்க்கணும்னு வேணும்னே பார்க்குற மாதிரி நிற்கிறாங்க இருக்கிறாங்கன்னா எனக்கு கேர்ள்ஸே பிடிக்கல. வாழ்க வளமுடன் சகோதரே. சகோதரர் படிச்சுட்டு இருக்காங்க, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சகோதரர் இந்த டைமில் உங்ககிட்ட அபரிமிதமான ஆற்றல் இருக்குது, காந்த ஆற்றல், விந்த சக்தி, உயிரணுக்கள் வந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. அதை வந்து நீங்கள் தான் அட்ஜஸ்ட்டாக மாற்றி வீணாகிற சூழல் இருக்கும், புரிஞ்சுதுங்களா. இது ஒரு பழக்க வழக்க ட்ராப்பில். அதனால தான் அந்த காலத்தில் நான் ஏன் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன்னா, இப்படி சொல்கிறது மூலமாக ஏதாச்சும் இனி ஒரு அடுத்த தலைமுறை இதில் இருக்கிறவங்க யாராச்சும் கல்வி அமைச்சராக மாறிட்டாங்கன்னு நான் சொன்னது மனசில் வச்சுக்குவாங்க இல்லைங்களா. அதாவது 12 வயசு 10 வயசு ஆனாலே ஆண்களை எல்லாம் தனியாக கூட்டிகிட்டு போய் பிரம்மச்சரிய கல்வி முறை, பெண்கள் கூடலாம் விட மாட்டாங்க, தனியாக விட்டு 25 வயசு வரைக்கும் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக ஒரு 12 வருஷம் தூய பிரம்மச்சரியத்தில் அதனால் உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற அபரிமிதமான ஆற்றலை 64 கலைகளாக வடிவமைப்பாங்க. இப்போ வந்து உட்காந்து ஒரு டிராயிங் பண்ண முடியல சரியா, ஆனால் வெறும் கல்லை வச்சு அவ்வளோ அழகான சிற்பங்களை செதுக்கிற அளவுக்கான டேலண்ட்டும் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போது வெளிநாட்டவர்கள் அதை பார்த்து ஏலியன்ஸை வந்து பண்ணிட்டாங்க, இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு அந்த சக்தி இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பலவீனமாயிட்டோம், புரிஞ்சுதுங்களா. ஏன்னா கல்வி முறை உடச்சி தள்ளிட்டாங்க. அதுக்காகவே அந்த சூழல் மாறணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விந்துஜெயம் பயிற்சி அப்படின்னு, அது அவ்வளோ சாதாரணமாக விந்துஜெயம் பயிற்சியை நம்ம யூடியூப்பில் போட முடியாது. அப்படி போட்டால் அது சித்தர்களின் சாபமாக மாறிடுங்க. ஏன் காரணம்னா அதுக்கு பல்வேறு ஸ்டேஜ் இருக்குது, அவ்வளோ அது உச்சகட்ட பயிற்சி, இருக்கிற யோகத்திலேயே உச்சகட்ட யோகம்ங்க அது. நான் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் விந்துஜெயம் பயிற்சி நீங்கள் பயிற்சியில் கலந்துக்கிட்டாலுமே கிட்டத்தட்ட 10-30 நாட்களுக்கான பயிற்சி முறைகளெல்லாம் முடிச்சுட்டு தான் விந்துஜெயம் பயிற்சிக்குள்ளேயே போவோம். அப்புறம் தவறாக செஞ்சால் குழந்தை பிறக்காது சரிங்களா, தப்பு தப்பாக செஞ்சால் இல்லை ஒரு அளவுக்கு மீறி தவறான மிஸ்யூஸ் பண்ணால் உங்கள் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகிடும், சைட் எஃபெக்ட்ஸ் அதிகம், புரிஞ்சுக்கணும். லைஃப் டைம் அக்சஸில் இணைஞ்சிக்கிட்ட சகோதரர்களுக்கு நம்ம அந்த பயிற்சி சொல்லித்தரோம். நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னு வந்தால் நம்ம சால்வ் பண்ணணும், எல்லாமே பண்ணணும் இல்லைங்களா. ஆகவே இது பற்றி நான் பலமுறை விளக்கம் கொடுத்துட்டேனுங்க. ஒரு 100 ரூபா, ஒரு 1000 ரூபா எல்லாம் ஒரு பெரிய விஷயம், ஆனால் நெட்டுக்கு மாதமான 300-400 செலவு பண்ணுறோம். உங்கள் பயிற்சிக்கு உங்களுக்காக நாம் இருக்கிறதுலையேங்க ரொம்ப கம்மியாக சார்ஜ் பண்ணி லைஃப் டைம் அக்சஸோடு கொடுக்குறோம். ஒரே ஒரு முறை தான் நீங்கள் கட்டணம் கட்டுறீங்க. அப்போ நீங்கள் கட்டுறது உங்களுக்கு தான் பயன்படுதானே, இல்லை உங்களுக்கு முன்னாடி 600, 700, 1000 பேர் சேர்ந்துருக்காங்க, அவங்களுக்கு சேர்த்து நீங்கள் கட்டுறீங்க. அப்படி கட்டும்போது என்ன ஆகுது, அவங்க எல்லாருமே உங்களோட சேர்ந்து பயிற்சி எடுக்கிறாங்க, நீங்கள் புண்ணியம் தான் பண்ணுறீங்க. சர்வருக்கான செலவுக்கு தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் ஆச்சுங்களா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எல்லாமே இலவசம்னு நம்ம மாதிரி ஒரு சேவை செய்கிறவங்ககிட்ட வந்து கேட்குறோம், ஆனால் பள்ளி கல்லூரிகளில் 100,000 கணக்கில் சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கெல்லாம் போய் கொண்டு க்யூவில் நின்று லைனில் நின்று பயிற்சியில் கலந்துக்கிறோம் ஆச்சுங்களா. அதாவது சகோதரர்கள் வந்து நாம் வந்து பெருசாக ஏதோ பண்ணிடணும்ட்டுக்கிறதுக்காக போடலிங்க. இந்த பயிற்சிகள்லாம் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறதெல்லாம் ஒரு சார்ஜே இல்லை. நீங்கள் ஒரு டியூஷனுக்கு போனீங்கன்னா 10,000 ரூபா 8,000 ரூபா நீங்கள் பே பண்ணி
ஜாயின் பண்ணி பண்ணுறீங்க. ஆனால் இது ஒரு 700 ரூபா 800 ரூபா ஒரு 100 ரூபாய் கட்டி ஒரு 30 நாளுக்கான பயிற்சியில் கலந்துக்கிறதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே சகோதரர், மனசு இருந்தால் மார்க்கம் இருக்குது. இலவச பயிற்சியில் கலந்துட்டிங்கன்னா 30 நாள் நீங்கள் உங்களை எளிமையாக கடந்து வந்துடலாம். அப்போ நீங்கள் 10 நாள் 5 நாள் கடக்க முடியலேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் இலவச பயிற்சியில் ஒரு 100 ரூபாய் கட்டி கலந்து கொள்ளக்கூடாது? நம்ம தான் அதுவும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஆகவே ஆர்வம் இருந்தால் வாய்ப்பு நிச்சயமாக இருக்குங்க. சகோதரர்கள் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், எல்லாமே இலவசம் இலவசம்னு கொடுத்து பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட்டு கிடையாது, அரசாங்கம் இருக்குது. நோட் அச்சடிப்பாங்க, வரி வாங்குவாங்க, பண்ணுவாங்க. நம்ம வந்து சர்வருக்கு பணம் கட்டித்தான் ஆகணும் சொல்லுங்கள். அமெரிக்காக்காரனுக்கு பணம் கட்டணும், ஒரு வீடியோ அப்லோடு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பணம் கட்டணும், ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லைங்களா? அப்போது அதில் நீங்கள் நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட வரும்போது அதுக்கு நான் வந்து சொல்யூஷன் கொடுக்கணும், உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கணும், அதுக்கு நான் நேரத்தையும் ஒதுக்கணும், எனக்கு ஃபேமிலி இருக்குது, எல்லா பிரச்சனைகளும் இருக்குது ஆச்சுங்களா? ஆகவே சகோதரர்களே, நான் எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் 30 நாளுக்கான பயிற்சிகளில் கலந்துக்குங்க, அது நீங்கள் கடந்து வாங்க. அப்போது மாணவர்கள் அவங்களுக்கெல்லாம் என்னை வந்து பர்சனலாக உண்மையில் பயிற்சியில் ஆர்வம் இருக்கிறவங்க எத்தனை பேர் என்கிட்ட கலந்து வந்திருக்காங்க, நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் பயிற்சியில் கலந்துக்கிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா எனக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், என்னால் உங்களுடைய பயிற்சினால் என்னால் பிரம்மசரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியுது, நான் ஒரு மாணவர் 2 மாணவருக்கு ஒவ்வொரு மாதமும் சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு பல சகோதரர்கள் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக பயிற்சி எடுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியும். நீங்கள் இலவச பயிற்சியிலே கூட கலந்துக்க முடியாமல் இப்படியே கேட்டுட்டு இருக்கும்போது தான் நாங்கள் என்ன பண்ணிடுறோம், அவாய்ட் பண்ணிடுறோம். புரிஞ்சுங்களா? ஆர்வம் இருக்கிறவங்க முதல்ல உள்ளே வருவாங்க, பயிற்சியை செய்வாங்க. செய்யாத நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்போம், இவர் சேராரா, இன்றைக்கி இது பார்த்துருக்காரா, இது இன்றைக்கி பார்க்கலையா, இன்றைக்கி எத்தனை நாள் பயிற்சி செஞ்சுட்டு இருக்காரு, எத்தனை நாள் அந்த தவ வீடியோக்களை போட்டு இவர் ப்ளே பண்ணி பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காரு, எல்லாம் நம்ம மானிட்டர் பண்ணுவோம். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவுக்கு விருந்து வைக்கிறதுக்கு மட்டும்தான் இங்கே வராங்க, சாதனை செய்கிறதுக்காக வர்றதில்லை, வெறும் அறிவுக்கு மட்டும் விருந்துக்காக வராங்க. அறிவுக்கு விருந்து வச்சுட்டே கொண்டிருந்தால் வாழ்க்கை தான் போகும், சாதனை செய்கிறதுக்கு தான் நம்ம பயிற்சிகளை கொடுத்துருக்குறோம். ஆகவே கஷ்டப்படுறவங்களுக்கு, ஓரளவு பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ண தயாராக இருக்காங்க ஆச்சுங்களா? நான் கேட்குறது கூட இல்லை, எத்தனை பேர் தெரியுங்களா வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்ட்டு. இன்னும் எவ்வளவோ சகோதரர்கள் துபாயிலிருந்து யூஎஸ்லேருந்தெல்லாம் வந்து சார் பேட்ரியான் கம்யூனிட்டியில் இணைஞ்சு சார் நான் பணம் கொடுக்குறேன் சார் அப்படின்னு, அந்த காசெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், எனக்கெல்லாம் மாதம் ஒரு 10,000 மேலே எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா எனக்கு தலைவலி பிடிச்சிருக்கும், எனக்கெல்லாம் தேவையே இல்லைங்க ஆச்சுங்களா? ஆனால் இப்போ வந்து சகோதரர்கள் நீங்கள் உண்மையான ஆர்வத்தில் இருக்கிறீங்கன்னா இலவச பயிற்சியில் ஒரு 100 ரூபாய் உங்கள் கமிட்மெண்ட் வேணும், உள்ளே வாங்க. அதன் பிறகு ப்ராப்பராக 30 நாள் நீங்கள் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க, நான் டிஸ்கவுண்ட் பண்ணி, அதாவது இன்றைக்கி ஒரு இந்த மாதம் ஒரு 10-5 பேர் வந்து உதவி கேட்குறாங்கன்னா குறைஞ்சபட்சம் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் நான் சேர்த்துட்டு இருக்க பயிற்சிகளில் ஆச்சுங்களா? இங்கே யாரும் பணத்துக்காகவோ பொருளாதாரத்துக்காகவோ வந்து இங்கே சேனலும் நடத்தல, பயிற்சிகளையும் நம்ம கொடுக்கல, புரிஞ்சுதுங்களா? பயிற்சிகள் உங்களுக்கு பயனாக, பணம் கட்டுறது உங்களோட கமிட்மெண்ட்டுக்காக, நீங்கள் பணம் கட்டுறது நம்ம சர்வருக்கு பலருக்கும் பயன்படணுங்கிறதுக்காக ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து எனக்கு இப்போ கூட பாருங்கள், விட்டால் நான் பாட்டுக்கு எல்லாம் விட்டுட்டு காவி மாட்டிட்டு போயிடலாம், அந்த அளவுக்கு மனநிலை தான் ஆச்சுங்களா? எதுலேயும் பற்றோ, நான் பல சகோதரர்கள்கிட்ட நான் பேசலை சார், என்னங்க இது, நம்ம வந்து நமக்குள் காந்த ஆற்றல் நம்ம எப்படி வீணாக்கிட்டு இருக்கோம், நம்ம சுயநலமாக நமக்குள்ளாக நிலச்சிட்டு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் தோணும். ஆனால் இந்த மாதிரி சகோதரர்கள் கஷ்டப்படுறதை எல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, சார் நீங்கள் உங்களுடைய சுயத்தில் நீங்கள் நின்றுட்டு போனால் உங்களுக்கு அளவாக தான் பயனாக இருக்கும். அதே நீங்கள் இன்னும் பலருக்கு இந்த மாதிரி பேசும்போது சொல்லும்போது புத்தகமாக எழுதிருங்க எல்லாத்தையும் சொல்லிடுங்க அப்படி பண்ணும்போது 100 கணக்கில் 1000 கணக்கான மக்களுக்கு பயனாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி 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 தான் நம்ம வந்து இந்த பயிற்சிகளையும் நம்ம வடிவமைச்சு போட்டது, புத்தகமும் இப்போ எழுதிட்டு காரணம். எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் சகோதரர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வந்து சொன்ன விஷயம்தான், பெரும்பாலும் கிட்டத்தட்ட 1000 வீடியோக்குள்ளே சொல்லாத விஷயமா நான் தினம் தினம் வந்து சொல்லிட போகிறேன் ஆச்சுங்களா? ஆனால் சகோதரர்கள் அது ஏதோ ஒரு ஊக்கம் வேணும்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது, குல தெய்வம் என்றால் என்ன, என் குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக செய்ய வேண்டும், அவர்கள் யார், நமக்கும் அவர்களுக்கும் என்ன தொடர்பு, அதே போல் வருட வருடம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ஏன்? வாழ்க வளமுடன் சகோதரரே. அதாவது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வகையான நம்பிக்கை, அவங்கவுங்க நம்பிக்கையை அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் ஆச்சுங்களா? இப்போ வந்து என்னுடைய குலம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வைங்களேன், குல தெய்வம் அப்படின்னா என்னுடைய தாத்தா வழிபட்டுருப்பாருங்க, அதுக்கப்புறம் தாத்தாவுக்கு தாத்தா அதே குலதெய்வம் கோயிலுக்கு போய் வணங்கியிருப்பாங்க. இது 1000 வருடம் 2000 வருட பந்தமாக இருக்கும் அந்த குலதெய்வ கடவுளுக்கும்
நம்முடைய முன்னோர்களுக்கும். அப்போ அவங்க மூலமாக தானே நம்முடைய உயிரணுக்கள் வந்திருக்கு. அப்போ அவர்கள் வணங்கிய அதே கடவுளை நாம் போய் வணங்கும் போது நமக்கு வந்து முன்னோர்களின் ஆசையும் இயல்பாக கிடைக்கும். அந்த குல தெய்வம் அப்படிங்கிறது அந்த அந்த கலாச்சாரத்தில் அந்த சமுதாயத்தில் வந்த ஒரு 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 கடவுள் ஒரு சாதாரண பொண்ணாக கூட இருக்கலாம். அந்த அந்த குலத்தில் இருக்கும் யாரோ ஒரு குழந்தைகளை தன்னுடைய உசுரை கொடுத்து காப்பாற்றின பெண்ணாக இருக்கலாம் ஆச்சுங்களா. அவங்க இறைவனாக வச்சு நம்ம வணங்கிட்டு கூட இருக்கலாம் ஆச்சுங்களா. அது நமக்கு தெரியாது இல்லைங்களா. வரலாறுகள்ல வேற ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான வரலாறு இருக்கும். நம்ம அதுக்குள்ள போக வேண்டியது இல்லை. யாரையும் உயர்த்தியும் சொல்ல வேண்டாம் தாழ்த்தியும் சொல்ல வேண்டியது இல்லைங்க. அப்போ நம்ம முன்னோர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும்போது நமக்குள்ள ஒரு மனசுக்கு திருப்தி. நம்ம இதுலேருந்து வந்தோம், நம்ம தந்தையார் இப்படி, நம்ம தாத்தா இப்படி, நம்ம முப்பாட்டன் இப்படி அந்த வழியில் வந்தோம். அப்போது அவங்க வணங்கின அதே கடவுளை நான் போய் வணங்கினேன் அப்படிங்கிறது. இப்போ நாம் வந்து இருக்கோம், நம்ம குழந்தை நம்ம சாமி கும்பிட்ற மாதிரியே கும்பிட்டுச்சுன்னா நம்ம குழந்தை நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதே மாதிரியே ஃபாலோ பண்ண நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும்ல ஆச்சுங்களா. அப்போது ஒரு பெற்றவர்கள் சொல்லுவதை ஒரு குழந்தை கேட்டுச்சுன்னா பெற்றவர்களுக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி தான் நம்ம முன்னோர்கள் வழிபட்டு வந்த அதே வழிபாட்டு முறையை நம்மளும் பண்ணும்போது நம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் இயல்பாக நமக்கு கிடைக்குங்க. ஒன்று, வருட வருடம் தர்ப்பணம் கொடுக்கறது அது பண்ணுறது இது பண்ணுறதுல எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. ஆனால் ஒன்று இருக்குது, அவர்கள் வழியாக நமக்கு கிடைச்ச அந்த உயிரணுக்களை நம்மக்கிட்ட உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற எல்லாம் உள்ள இரையாற்றலை நம்ம வணங்கி வீணாக்காது காத்துட்டு வந்தால் பிரம்மச்சரியத்தில் நிலச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அப்போது முன்னோர்கள் நமக்கு எனத்தை கொடுத்தாங்களோ அதை வீணாக்காமல் இருந்தால் அதுவே அவங்களுக்கு செலுத்துகிற மரியாதை தான், நம்பிக்கை தான் ஆச்சுங்களா. அப்போ வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவையாச்சு நம்ம போய் முன்னோர்கள் நினச்சி இந்த மாதிரி ஒரு தர்ப்பணம் பண்ணுறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறதுல நம்பிக்கை சார்ந்தது. அப்போது அது அது முழு நம்பிக்கை இருக்கிறவங்க அது தாராளமாக செய்யலாம், தவறில்லைங்க. வாழ்க வளமுடன். ராஜ் சகோதரர், அண்ணா 6 வருஷமாக 6 வருஷத்துலேருந்து நோஃபேப் ட்ரை பண்ணுறேன், இன்னும் சரிவர பின்பற்ற முடியவில்லை. இப்போது அதிகமாக கைப்பழக்கம் செய்கிறேன், தினமும் உடல் பலவீனமாக உள்ளது, வயது 24, செல்ஃபோன் 8 மணி நேரம் யூஸ் பண்ணுறேன், அதில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை பார்த்து சுய இன்பமும் செய்கிறேன், என்னால் விட முடியல. எனக்கு படிப்பு மற்றும் வேலை குறித்து ஒரு எண்ணம் கூட வரமாட்டேங்குது, படிப்பில் ஆர்வம் இல்லை, எப்போதும் சுய இன்பம் செய்கிறேன். அண்ணா, நானும் தினமும் சுய இன்பம் செய்யக்கூடாது என்று நினைப்பேன், ஆனால் நாளையிலிருந்து செய்ய மாட்டேன் என்று மறுபடி சுய இன்பம் செய்கிறேன், எப்படி மாற்ற அண்ணா என்னுடைய நரக வாழ்க்கை மாற, இப்படியே பல ஆண்டுகள் ஓடிவிட்டது, என்னால் முடியவில்லை, ரொம்ப வீணாக்கிட்டேன். வாழ்க வளமுடன் சகோதரரே. 24 வயசு இப்போ நல்லா இருக்கும் இப்போ நம்ம ஆடல இஷ்டத்துக்கு, ஆனால் 40 வயசானா உடல் பலவீனத்தை நம்மளே நம்மளால் பார்த்துக்க முடியாது, நமக்கு நம்பி ஒரு குடும்பம் வந்தால் எப்படி மேனேஜ் பண்ணுறது? அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் இதுக்கு வந்து? நான் போதனை சொல்லலாம், நீங்கள் பல நீங்கள் 6 மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா 6 மாதமாக நம்ம வீடியோ பார்க்காம இருந்திருக்க மாட்டேங்க, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. ஆனால் தயவு செஞ்சு பயிற்சி முறைகளை வந்துருங்க, சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள். சில விஷயங்கள்லேருந்து வித்ட்ரா பண்ணுங்கள். மொபைல் ஃபோன் 8 மணி நேரம் யூஸ் பண்ணுறத தூக்கி வீசிட்டு பட்டன் ஃபோனை வாங்குங்க. இவ்வளோதான், இது போதும் எனக்கு, அந்த வாழ்க்கை போதும், அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன், இப்போ ஒரு உறுதி எடுங்க ஆச்சுங்களா. நேற்று ஒரு சகோதரர் கேட்ட மாதிரி பிரத்யாகாரன்னு சொன்ன மாதிரி என்னென்ன விஷயமெல்லாம் உங்களை வந்து குழி தோண்டி கீழே புதைக்குதோ அந்த விஷயத்திலிருந்தெல்லாம் நீங்கள் வித்ட்ரா பண்ணி வெளியில் வந்துடுங்க. நேர ஆப்போசிட், புதிய பழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு 48 நாள் உங்களை உங்களுக்காக அர்ப்பணிச்சுக்குங்க, நிச்சயமாக உங்களால் முடியும். முடியாதுன்ட்டு இல்லை, தினம் தினம் சில பயிற்சி முறைகள் இருக்குது, ரொம்ப கஷ்டம் இல்லை. யோக பயிற்சி தியான பயிற்சிகள் தானுங்க நம்முடைய ஆற்றலை. இது வந்து பணக்காரராகிட்டே போகிற மாதிரி தான். நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறதும் அதிகமாயிரும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியில் வர்றதும் எளிமையாயிருங்க. ஆரம்ப கட்டத்தில் ஸ்ட்ரகுள் தான், கஷ்டம் தான், ஆனால் முடியாதுங்கிறது இல்லை, நிச்சயமாக முடியுங்க. கூடவே தான் எல்லோரும் பயணிச்சு வந்துட்டுருக்குறோம், மன உறுதியோடு வாங்க. வாழ்க வளமுடன். கார்த்திக் சகோதரர், நான் தொடர்ந்து 10 வருஷமாக டெய்லி 2-3 தடவை சுய இன்பம் பண்ணிட்டேன். திஸ் இஸ் மை ஃபஸ்ட் அட்டம்ப்ட், 1 வீக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு சுய இன்பம் பண்ணாமல் இருக்கிறது கஷ்டமாகவே தோணலை, கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சார். வாழ்க வளமுடன் சகோதரரே. அப்படியே தொடர்ந்து வாங்க, கொஞ்சம் ஒரு ஃப்ளாட் லைன் மாதிரி வரும், அதை தாண்டி 48 நாள் எப்படி ஆயினும் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்காக அர்ப்பணிங்க, நிச்சயமாக நல்ல ஒரு பொசிஷன் வந்துடுவீங்க. வாழ்க வளமுடன். அடுத்து சுகுமார் சகோதரர், அண்ணா நான் எதுவும் நினைக்கவில்லை, ஆனால் ஆபாச கனவு வந்து தானே 2 முறை வீணாகிவிட்டது, 2 மணி நேரம் கழித்து தியானம் மற்றும் உடற்பயிற்சி செய்யலாமா? வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லி கொடுத்த விந்துஜெயம் பயிற்சி எவ்வளவு நாள் செய்ய வேண்டும்? நீங்களா முயற்சி பண்ணாமல் வீணாகி இருந்தால் ஒரு வாரம் கழித்து விந்துஜெயம் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் தியானம் பண்ணுறதாகட்டும் உடற்பயிற்சி பண்ணுறதாகட்டும் எந்த ஒரு உடல் சார்ந்த பயிற்சிகளையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், உங்கள் உடல் ஒத்துழைச்சிச்சுன்னா நீங்கள் செய்யலாம், தவறில்லை. வாழ்க வளமுடன். அடுத்தது, ஒரு சிலருக்கு வந்து சுய இன்பம் பண்ணதுக்கப்புறம் தான் ஞானமே வரும் ஆச்சுங்களா.
பண்ணாத வரைக்கும் அப்படியே ரொம்ப ஒரு கொழுப்பெடுத்த மாதிரி அந்த காம எண்ணத்துலேயே சுற்றுவாங்க. சுயங்கம் பண்ணோன்னா திடீர்னு ஞானம் வந்துடும், அடடா வீணாக்கிட்டுமே அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகவே அப்போ ஞானம் வந்தோடனே திடீர்னு யோகா பண்ணலான்னு தோணும், தியானம் பண்ணலான்னு தோணும். அட்லீஸ்ட் அப்போ வச்சு பண்ணலாம் இல்லைங்களா, மன உறுதி எடுத்துக்கலாம், ஒரு முத்திரை பதித்தல் பண்ணலாம், எல்லாமே நீங்கள் பண்ண ஆரம்பித்து அதுலேருந்தாச்சும் ஸ்டார்ட் பண்ணி கொண்டுட்டு வரலாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் ராஜா சகோதரர். ஏஜ் 22, கைப்பழக்கத்தால் ஏற்பட்ட பிரச்சனை பிரம்மச்சரியத்தால் சரி செய்ய முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. அதாவது நீங்கள் எப்பப்போ உயிரணுக்களை வீணாக்குனீங்களோ அதெல்லாம் திரும்பி எல்லாம் கிடைக்காதுங்க. நீங்கள் இழந்தது இழந்தது தான். ஆனால் நீங்கள் 22 வயசு, இன்னும் இளமை இருக்குது, இன்னும் 30 அபரிமிதமாக இருக்கும். நீங்கள் வீணாக்காமல் இருங்க. ஆனால் கொஞ்ச நாள் செல்ல 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 குறைபாடுகள் சரியாகவும் ஆரம்பிக்கும் ஆச்சுங்களா. அது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கிறத பொறுத்து எல்லாமே மாறி வருங்க. 18 நாள் இப்போ கடந்திருக்கீங்க, இன்னும் ஒரு 25 நாள் மன உறுதியோடு கடந்து வந்துருங்க. 48 நாள் கடந்துட்டீங்கன்னா நல்ல ஒரு பிரம்மச்சரியத்தில் தொடர்ந்து போகிறதுக்கான வலிமை இயல்பாக கிடச்சிரும். வாழ்க வளமுடன். அடுத்து முருகன் அஞ்சியல் அண்ணா வணக்கம். செலிபஸை ஃபாலோ செய்யும்போது முதல் வாரம் நல்ல எனர்ஜியாகவும் பிறகு எனர்ஜி குறைவாகவும் தெரியும். இது மாறி மாறி கூடி குறையும். ஃப்ளாட் லைன் சரியானதும் ஃபுல் எனர்ஜியாக இருக்கும் என்று கூறியிருந்தீர்கள். ஆனால் வயது 23, 10 வருட சுயஇன்பு பழக்கத்தினால் இனப்பெருக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், என் கால்கள் இரத்த ஓட்ட பாதிப்பு ஏற்பட்டு வேகமாக நடக்க இயலாமை, கால் மடக்குவதில் சிரமம், கால்களில் நடுக்கம், கடினமான வேலையை செய்ய இயலாமை போன்ற சோர்வு, பலம் இல்லாத உணர்வு போன்ற பிரச்சனை இருக்கிறது. இப்போது நான் 12 நாள் செலிபஸை ஃபாலோ செய்கிறேன். இதுவரை எனக்கு ஒரு மாற்றம் ஏற்படவில்லை. சிறிதளவு மாற்றம் ஏற்பட எவ்வளவு நாள் ஆகும் ஐயா? சகோதரரை 10 வருஷத்தில் எத்தனை நாள் யோசிச்சு பாருங்க. 10 வருடம்னா கிட்டத்தட்ட 4000 நாட்கள், 3000 நாட்களுக்கு மேலே நீங்கள் வீணாக்கியிருக்கீங்க கரெக்டா? அப்போ நீங்கள் 10 நாளில் சரியாயிருமா சொல்லுங்க. இது டைம் எடுக்கும். நீங்கள் எவ்வளோ பாதிப்பு பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ வரும் உடல் எவ்வளோ பலவீனம் வர்ற அளவுக்கு நம்ம பலவீனப்படுத்தியிருக்கும்போது நீங்கள் மன உறுதியோடு குறைஞ்சபட்சம் ஒரு 90 நாட்கள் வரைக்கும் பொறுமையாக இருந்து பாருங்கள். அப்புறம் தான் ரிக்கவரி தெரியறக்க ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுதுங்களா? 90 நாள் கழித்து பயிற்சி முறைகளையும் சேர்த்து செய்யுங்க. நீங்கள் விந்துசக்தி மூலமாக மட்டும் ஆற்றல் வீணாக்கலை, ஐம்புலன்கள் மூலமாக, காந்த ஆற்றல் மூலமாக, மனதின் மூலமாக, அப்புறம் கண்ட முறையற்ற உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக எல்லா விதத்துலையும் ஆற்றல் வீணாகுது. அது எல்லாத்தையுமே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ காப்பாற்றி வீணாக்காமல் வச்சுருக்கீங்கிறத பொறுத்து உங்களுக்குள்ளே இம்யூனிட்டி டெவலப் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக சீராகி வருவீங்க. யோக பயிற்சி செய்யலாம், தியானம் செய்யலாம், விந்துஜயம் பயிற்சி செய்யலாம், எல்லா விதத்துலேயும் இனிமேல் கொண்டு உங்கள் வாழ்க்கை உங்களை மேம்படுத்திக்கிறதுக்கு செலவு பண்ணுங்கள். விவேகானந்தர் சொல்லுவார், நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உயிரை பலப்படுத்தி கொள்றதுக்காகத்தான் இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம் ஆச்சுங்களா. அப்போது நம்ம உயிரை பலப்படுத்துறதுன்னா என்ன? நம்ம பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறது, உயிரணுக்களின் சுழற்சியால் ஏற்படும் காந்த ஆற்றலை வீணாக்காமல் நிலச்சி வைக்கிறது, இது எல்லாமே நம்ம உயிரை பலமாக்கும் செயல்முறைகள் ஆச்சுங்களா. மன உறுதியோடு வாங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் சகோதரரே. 23 வயசுலேயே நீங்கள் தெளிஞ்சிட்டீங்க இல்லையா, உங்களால் முடியும். 12 நாள் அப்படிங்கிறது ஒரு சாதாரண நாள் தான், ரொம்பலாம் அதிகம் இல்லை. நீங்கள் 12 நாள்ங்கிறது ஒரு சிலர் பெரிய விஷயமா தெரியலாம். ஆனால் 12 நாள் அப்படிங்கிறது இயல்பாக உடலில் வந்து உங்களால் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவு தான். ஆனால் 48 நாள் கடக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இம்யூனிட்டி, ஒரு கிரவுண்டு உடலில் வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு பெரிய கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு அஸ்திவாரம் குழி தோன்ற மாதிரி ஒரு 48 நாள் கடந்தால் ஒரு அஸ்திவாரம் போட்டிங்க உங்கள் வீட்டுக்கு. அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளவு நாள் போகிறீங்களோ அவ்வளவு நாள் நீங்கள் வலிமை அடைஞ்சிட்டே வருவீங்க. வாழ்க வளமுடன். ராஜேஷ்குமார் சகோதரர், வேலை அமையலை, விந்து காத்தல் செஞ்சால் நல்ல வேலை அமையுமா சொல்லுங்கள். கண்டிப்பாங்க. ஆனால் நீங்கள் விந்து சக்தியை காப்பாற்றிட்டு இருந்தால் மட்டும் எல்லாம் கிடச்சிடாது. நீங்கள் அதை காப்பாற்றிட்டு உங்கள்கிட்ட பேட்டரி இருந்தால் நான் பார்க்குற இடமெல்லாம் வெளிச்சமாக இருக்குமான்னு கேட்டால் அப்படி இல்லை. பேட்டரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கையில் எடுத்து ஆன் பண்ணி நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அங்கே அடிக்கணும். அதே போல் வேலை அமையலை, செலிபஸி ஸ்ட்ராங்காக இருங்க, 48 நாள் வரைக்கும் உறுதியாக இருங்க, இப்படி கண்டினியூ பண்ணிகிட்ருங்க. அப்போ உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலை நீங்கள் வேலை தேடுற செலவு பண்ணுங்க. புரிஞ்சுதுங்களா? வாழ்க வளமுடன் சகோதரன். நிச்சயமாக அமையும், உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும் ஆச்சுங்களா. வேலை வாய்ப்புக்கு நீங்கள் போகிறீங்க இல்லைங்களா, அதுக்கான ஆற்றல் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர் கேட்டிருக்கீங்க, பரமசிவம் சிவா மற்றும் மேலும் ஒரு சகோதரர் கேட்டிருந்தீங்க, ஆனால் ஓஜஸ்னா என்ன, வாட் இஸ் யூ சகோதரரே? இதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க. உள் சுவாசம்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. அதாவது வெளி சுவாசம் நம்ம வெளியில் மூக்கு மூலமாக பண்ணுறோம், உள் சுவாசங்கிறது முதுகு தண்டு மூலமாக நம்ம பண்ணுறது உள் சுவாசம்னு சொல்லுவாங்க. ஓஜஸ் அப்படிங்கிறது வந்து வட இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உயிரணுக்கள் இருக்குது இல்லைங்களா, பிரம்மச்சரிய ஆற்றலை விந்து சக்தியை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி நான் அப்படியே மேல் நோக்கி எடுத்துகிட்டு வர்றது தான் ஓஜஸ் ஆற்றல். அதுதான் நம்ம பயிற்சியில் ஒன் ஆஃப் தி பார்ட்டாக இருக்கும். ஓஜஸ் ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விந்துஜயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா ஓஜஸ் ஆற்றல், ஓஜஸ் ஆற்றல் விந்து சக்தியின் உயிரணுக்களின் ஆற்றலை ஓஜஸ்ஸாக மாற்றி நீங்கள் மேல் நோக்கி எடுக்கிறீங்க
அப்படி மேல் நோக்கி எடுக்கும்போது என்ன யூஸ் அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா விந்துஜயம் பயிற்சியில் கிடைக்கிற எல்லா பலன்களும் அதில் இருக்கும் ஆச்சுங்களா. ஓஜஸ் மூச்சு மட்டும்தான், ஓஜஸ் மட்டும்தான் பயன்னா, ஓஜஸ் மூலமாக அபரிமிதமான பலன் இருக்கும். அதில் உங்களுக்கு மிக முக்கியமான பலன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆற்றலை வந்து டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுறதுக்கும், அப்புறம் வந்து அபரிமிதமாக நீங்கள் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணலைன்னா ஆற்றல் வீணாகிட்டு இருக்கும் ஆச்சுங்களா, வீணாகாமல் தடுக்கிறதுக்கும் இது வந்து பயன்படும். விந்துஜயம் பயிற்சியில் இருக்கிற ஒன் ஆஃப் தி பார்ட் ஆச்சுங்களா, அது ஒரு உள் சுவாசம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஓஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அடிக்கடி பண்ணும்போது தேஜஸ்வரம்னு சொல்லுவாங்க ஆச்சுங்களா, அது வீரியாலிருந்து எடுக்கணும்னு சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம திருமந்திரத்தை காப்பி அடித்து சொன்னது தானுங்க. ஆகவே அது வடமொழியில் அந்த மாதிரி ஓஜஸ் தேஜஸ் அப்படிம்பாங்க. நம்ம இதில் வந்து உள் சுவாசம் வெளி சுவாசம்னு சொல்லுவாங்க, அப்புறம் சுளிமுனை சுவாசம்னு சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாமே கலந்து தான் நம்ம பயிற்சியில் கொண்டு வந்துட்டோம். ஆகவே நீங்கள் வார்த்தைகளில் மயங்க வேண்டியதில்லை, வாழ்க வளமுடன். அடுத்து வந்து வசீகரன் சகோதரர், தேவையற்ற பதற்றம் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து செல்கிறதுனா எவ்வாறு இதுலேருந்து வெளியே வருவதுன்னு கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு கேள்வி அபரிமிதமாக, நேற்று எவ்வளோ லேட்டாக வீடியோ பப்ளிஷ் ஆச்சுங்க, அதுக்கப்புறம் எத்தனை கேள்வி வந்திருக்குன்னு பாருங்கள். நான் தான் என்ன தான் பண்ணுறது, எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியலிங்க. சகோதரரே, பயம் பதற்றம் நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் வரும்போது என்ன பண்ணுங்கள், மன உறுதியோடு நீங்கள் பயம் பதட்டத்தை வந்து ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை நிகழ்வுகளோடு நீங்கள் கனெக்ஷன் பண்ணுவீங்கள்ல, முதல்ல அந்த கனெக்ஷனை துண்டிச்சிருங்க. புரிஞ்சுதா? இப்போது மனசுக்குள்ள வந்து ஒரு படவடப்பு பயம் அப்படியெல்லாம் தோணும்போது என்னாகும், நம்ம ஏதாச்சும் ஒரு சூழல் நடந்திருக்கும், அந்த சூழலில் யாரோ நம்மளை இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு அதாவது எதிர்காலத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு ஒரு குழப்பம், ஒரு பயம், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அந்த மாதிரி சூழல்லாம் வரும் இல்லைங்களா, அது வந்து உங்கள் பதட்டத்தோடும் பயத்தோடும் கனெக்ஷன் ஆகிறத முதல்ல துண்டிச்சிருங்க. புரிஞ்சுதா? அது வேறு பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாமே வேறு, என்னுடைய உடலில் தோன்றும் அந்த படவடப்பு பயம் பதட்டங்கிறது வேறேன்னு முதல்ல பிரித்து பார்க்க பழகுங்க. அப்புறம் நீங்கள் எப்பெல்லாம் மனசு வந்து அமைதியாக இருக்கோ, இந்த பயம் பதட்டம் படவடப்பெல்லாம் வருதோ, அப்பெல்லாம் நீங்கள் முத்திரை பதித்தல் செய்ய ஆரம்பிச்சுருங்க. முத்திரை பதித்தல் மட்டும் செய்யுங்க, எந்த சூழலையும் நினைக்க வேண்டாம், முத்திரை பதித்தல் செஞ்சுட்டே இருங்க. அப்போ என்னாகும், நாளடைவில் அந்த பயம் பதட்டம் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் உங்களுக்கு முத்திரை பதித்தல் வரும். இல்லைன்னா காப்பு கவசம் போட்டுருங்க. எல்லாம் உள்ள இரையாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாகன்ட்டு அடிக்கடி சொல்லிகிட்டே இருங்க. அப்போது உங்கள் மனசு வந்து பார்த்தீங்கன்னா சூழலோடு உங்கள் பயம் பதட்டம் கவலைகளை மிங்கிள் பண்ணுறத ஸ்டாப் பண்ணும். அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களால் வந்து இந்த பயம் பதட்டம் போன்ற குழப்பங்கள்லேருந்து வெளிவந்துட முடியும். வாழ்க வளமுடன் சகோதரரே. இது உடனே உடனே வந்துருமானால் கொஞ்சம் பயிற்சி தேவை. அந்த பயிற்சி தான் நம்ம பயிற்சி முறைகள்லையும் நம்ம சொல்லியிருக்கோம். அது எப்படி இதுனாங்க, கார் இருக்குது எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துருவோம். சூழலுக்கு தகுந்தாற் போல், உங்கள் உடல் அமைப்புக்கு தகுந்தாற் போல் நீங்கள் தான் எங்கே பிரேக் போடணும், எங்கே எக்ஸலேட்டர் அனுப்பணும் அப்படின்னு கரெக்டாக நீங்கள் தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அது உங்கள் உடலுக்கு அப்ளை பண்ணுறது தான் உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டு ஆச்சுங்களா. அதுக்கு பிரம்மச்சரிய ஆற்றல் அபரிமிதமான உந்து சக்தியாக இருக்கும், ஒரு கார் போகிறக்கான பெட்ரோல் மாதிரி ஆச்சுங்களா. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. இந்த மாதிரியான குழப்பம் வரும்போது நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக ரிக்கவர் ஆயிடுவீங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது ஆல்பா பீட்டா சகோதரர், என் நண்பன்ட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவன் அடிக்கிறத ஏதாவது சுயன்பத்தை நிறுத்த மாட்டேங்கிறான். நான் இப்போ நிறுத்தி 12 நாள் ஆச்சு, அவனுக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ மூலமாக. வாழ்க வளமுடன். நாம் போய் யாருக்கிட்டையும் அட்வைஸ் பண்ணால் திருந்துவாங்களா அப்படின்னு தெரியலிங்க. ஆனால் நீங்கள் 12 நாள் கடந்துட்டீங்களே, நீங்கள் கண்டினியூவாக 48 நாள் 90 நாள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. உங்களுடைய மாற்றத்தை பார்த்து அவர் திருந்திடுவார் ஆச்சுங்களா. ஒரு குழந்தை கூட இந்த காலத்தில் சொன்ன வச்செல்லாம் கேட்கறது இல்லைங்க. நானாக நம்ம என்ன செய்கிறோமோ அதை ஃபாலோ பண்ணும். அது மாதிரி நம்ம உதாரணமாக மாறும்போது நம்ம நண்பர்கள் நம்மை பார்த்து சேஞ்ச் ஆயிடுவாங்க. ஆகவே நீங்கள் இன்னும் 48 நாள் கடந்துவாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நண்பர் உங்களை பார்த்து உங்களை ஃபாலோ பண்ணுவார் அப்படின்னு நான் உறுதியாக சொல்கிறேன். வாழ்க வளமுடன். கடைசி கேள்விங்க படிச்சலாம். கிஷோர் சகோதரர், அண்ணா எனக்கு 18 வயசு ஆகிறது, நான் பிரம்மச்சரியம் கடந்த 44 நாட்களாக கடைபிடித்து வருகிறேன். 48வது நாளில் நிறுத்தி மீண்டும் தொடங்க வேண்டுமா அல்லது தொடர்ந்து கடைபிடிக்கலாமா? அப்படி நிறுத்தி தொடங்க வேண்டும் என்றால் ஏன் என்று கூறுங்கள். நிறுத்தி எல்லாம் வேண்டியதில்லைங்க. 48 நாள் முடிச்சுட்டீங்க அப்படின்னா உடனே மறுபடியும் எங்கேச்சு போய் மாட்டிக்காதீங்க அந்த சுயன்பம் அப்படிங்கிறதுல. 48 நாள் முடிஞ்சால் 49வது நாள் தொடங்குங்க. 1000 நாள் வரை, 2000 நாள் வரை உங்களால் எவ்வளவு நாள் உங்களால் தொடர முடியுதோ அவ்வளவு நாட்கள் நீங்கள் புண்ணியம் செஞ்சவர், அவ்வளவு நாட்கள் இந்த பூமியில் நீங்கள் பிறந்ததுக்கான அர்த்தத்தை உணர்ந்தவராக மாறிடுவீங்க. ஆகவே 48 நாளுங்கிறது ஒரு 10 நாள் கூட கடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இது இந்த ஸ்டேஜ் தான்னா உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிறோம்ங்க. அது ஒரு மண்டலம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக 48 நாள் முடிஞ்ச 49 50 நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். வாழ்க வளமுடன் சகோதரர்களை. பெரும்பாலும் கேள்வி பதில் முடிச்சாச்சு,
உங்களுக்கு மேலும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் அல்ல celibacy@gmail.com ஒரு மெயில் போட்டு விடுங்க. மீண்டும் நாளைய தினம் அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள் நண்பர்கள் சகோதரர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். ஆச்சுங்களா, ஒருத்தரும் தன்னுடைய ஒரே ஒரு சொட்டு விந்து சக்தியை காப்பாற்றும் போது ஒட்டு மொத்த உலகத்தில் ஆச்சுங்களா, ஒட்டு மொத்த உலக போரில் எத்தனை மனித இனம் அழிஞ்சிருக்கும், அத்தனை மனித இனத்தை மனித விதைகளை காப்பாற்றின புண்ணியம் உங்களுக்கு வந்து சேருங்க. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன் சகோதரர்களே. தொடர்ந்து பயணிக்கலாம், மீண்டும் நாளைய தினம் பார்க்கலாமுங்க.